சுவாமி, இதுவரை எத்தனை அசுரர்களை அடித்திருக்கின்றோம்? எழுபது வல்ல மூலபல சேனை சாமி, சேனை எல்லாம் அடித்திருக்கிறோம் இல்லையா? அந்த பாவம் எல்லாம் யாரை சாரும் சாமி? மகாபாரத காவியத்தில் அக்ரோணி, ஆமா, ஒரு அக்ரோணின்னா 2,20,700 கொண்டது ஒரு அக்ரோணி, உண்மைதான். ஆனா ஒரு வல்ல ஆயிரத்தை எண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி 70 வல்ல சேனை கொண்டிருக்கிற, ஆமா, திருமதி, ஆமா, கோமத்தி, ஆமா, சிசுவத்தி, மூணு தோசை முக்கியமானது, உண்மைதான். பிறந்த குழந்தைய கொள்றது கோவத்த தோசை எத்தனை பரம்பரைக்கு போகாது? போகாது. பசுமாட்டை கொள்வது கோவத்தி தோசை சாமி, ஆமா. பிராமணனை கொள்வது பிரம்மதி தோசம், உண்மைதான். இந்த மூணு தோசை முக்கியமானது, ஆமா. அப்படி மூணு தோசத்தை விட, ஆமா, அசுராதிகளை கருவறுத்திருக்கிற, ஆமா, அசுராதிகளை கருவறுத்திருக்கிற, ஆமா. மாதா பிதா செய்தது மக்களுக்கு, ஆமா. நாம் செய்தது பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, ஆமா. கணவன் செய்த பாவமோ புண்ணியமோ பாதி மனைவி, உண்மைதான். தாயித்தவம் கொஞ்சம் பாதி பிள்ளைக்கு, ஆமா. அதனால நம்ம சுற்றுத்தார கர்மாதி சேரும், ஆமா. ஆனா விபூச்சன வர்த்தனை தவிர இருவர்கள் அப்படி தர்ப்பணம் விட வேண்டுமானால் என்ன தேவை தெரியுமா? என்ன? சிவாலிங்கம் வேண்டும். சாதாரண ஆண் மக்கள் எல்லாம், ஆமா, காம குடும்பம் லோப சலனம் மதம் மாத்திரித்தாலும் ஒண்ணு விட்டு ஒண்ணு செய்வாங்க, ஆமா. அப்படி தர்ப்பணாதி அந்த கர்மத்தை நிவாரத்தி பண்ணதுனா, ஆமா, சிவாலிங்கம் வேண்டும். அதற்கு காசி புறப்பட வேண்டும். கர்மத்தை தொலைப்பதற்கு காசி போனா காசி வந்து சிவாலிங்கத்தை கொண்டு வர வேண்டும் சாமி. ஏன் நாவே அசைய தேவையில்ல, ஆமா, கண் அசைந்தால், ஆமா, காசி பதில் இருக்கக்கூடிய, ஆமா, சிவாலயத்தை கொண்டு வருகிறேன். அது உன்னால் தான் முடியும் என்று உன்னை வரவழைத்தி சாமி. அதனால் நீங்க இந்த கிழக்கு கடையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு அமர்ந்திருங்க, ஆமா, நொடி பொழுது கொண்டு வருகிறேன். புறப்படை காசி பதி சென்று சாமி சிவாலயத்தை கொண்டு வர சொன்னா அந்த கற்பனா தர்ப்பணாதி கர்ம உபசேதம் சேர்ந்த லிங்கம் எதுவும் நாம கண்டுபிடிக்க முடியும். காசி பதியில 1,008 சிவாலயம் இருக்கிறது. இவருக்கு நான் என்ன சிவாலயத்தை கொண்டு வருவது, எப்படி கண்டுபிடிக்குவது? ஆகட்டும், கடவுளோட வரப்படலாம். இந்த காசிபதி நகரில கால் பதிக்காத கையூனி முழங்கால தவிர எத்தனை பேர் காசிபதியிலே கால் வைக்கிறங்க? காசி விஸ்வநாதர் ஆலயம் கடவுளை நம்பினவர் கைவிடுவாங்க. காசிபதி அடைந்தாலும் எனக்கு குருவா இருந்தவர் யார்? சிவபெருமான். சிவபெருமானத்தில் குருவாக கல்வி கற்றுக்கொண்டவர் பரந்திராமபத்து வந்து இந்த ஆசிராயர் வந்து, அதனால எந்த வேலையை செஞ்சாலும் பேனா எடுத்தா பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதணும். ஒரு வேலையை தொட்டா குரு உனக்கு தொட்டு கும்பிட்டு செய்யணும். 1,000 ரூபாய் பத்தாதியா டீ கூட வரதுல, 5 ரூபாய் 10 ரூபாய் பேசுங்க. ஏய், வயசுல மாமியார நிறைய சண்டை போட்டு நம்ப
நீ பேசுறதா நான் பேசுறதா? காத்தா ஏதாச்சும் கடுவர் ராட்டாக்கி போனாங்க. சிவ பூஜையில கரடி தூதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தான் இது. என்ன பேசுற? பெரியவங்க சின்ன பிள்ளை தெரியாது பேசலாம். அம்மா வயசுக்கு அவங்க பேசலாம். காசு பேசி வந்திருக்கிற காசி நதிக்கு வந்திருக்கிறோம். முதல்ல ஸ்தானபானம் செஞ்சுட்டு நம்ம சாமி ராமச்சந்திர பிரபு சொன்ன லிங்கத்தை தேடலாம். அமரராகிய சின்னசாமி அதே பாவம் போய் புண்ணியத்தை பெருகி நான்காம் பதி அடிவதற்காக சிவாலிங்கத்தை தேடி வந்திருக்கிற. அப்படி சிவாலிங்கத்தை தேடினாலும் ராமச்சந்திரமூர்த்தி சொன்ன சிவாலிங்க இந்த லிங்கத்துல நான் எதை கண்டு எடுப்பது? இன்னைக்கு காசியில மேல கருடம் பறக்காது. மல்லிப்பூ எவ்வளவு மணக்கிறதா இருந்தாலும் காசிக்கு எடுத்துட்டு வாசல் அடிக்காது. பள்ளி சத்தம் செய்யாது. எங்க ஊர்ல வருஷம் வருஷம் போறாங்க. மோட்டுப்பள்ளி இருந்து வரையோள மோட்டுப்பள்ளி இருந்து ஒரு அம்மா உயிர் உள்ள வரைக்கும் போவாங்க. ரெண்டு வாட்டி அடி கூட்டி போயிடுச்சு. இங்க இருந்து மல்லிப்பூ பொட்டில கட்டினு ஏறப்பிளான்னு போய் இறக்கி காசியில போனாலே வாசல் அடிக்கிறதுல. பசு மாடு பாயறதுல மல்லிப்பூ வாசம் இல்ல. பசுமாடு பாய்வதில்ல. கருடா மேல பறக்கிறதுல. பள்ளி சத்தம் செய்யறதுல. இன்னைக்கு நாலு நிபந்தனையும் கண்ணார காட்சியா பாக்குறது காசி தலம். அப்ப காசியில வந்து சிவாலிங்கத்தை தேடினார். எந்த லிங்கத்தை கண்ணனா எடுக்கிறது? கடவுளை நம்பினவர் கைவிட மாட்டார்.
அதோ ஒரு கருடானது வட்டமிடுகிறது. காசிதாரத்தில் வட்டமிடுகிறது. கருட பகவானே உன்னை சரணடைகிறேன், இதான் எனக்கு காண்பிக்க வேண்டும். Thank you.